ரெண்டு எட்டு 2023 அன்று சிற்றேடுவின் வழியான ஒரு கன்னட சிறுகதை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை பற்றிய ஒரு விவாதத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தோம். அதே ஜனவரி ஜூன் 2023 இதழில் வெளிவந்த தமிழவனுடைய ஒரு கட்டுரையை வருகின்ற 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாம் ஒரு விவாதப் பொருளாக ஆக்கியிருக்கின்றோம். அது பற்றிய அந்த கட்டுரையை ஒலி வடிவிலேயும் உரு வடிவிலேயும் உங்களுக்கு தருவதிலே நான் மகிழ்ந்து கொள்கிறேன். இப்பொழுது கட்டுரை உங்கள் மாலனின் உளவியலும் கவிதையும். இது தமிழவன் சிற்றேடு அண்மையிலே வெளிவந்திருக்கக்கூடிய இதழில் வெளியான ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை நாம் விரிவுபடுத்தி எந்த ஒரு தனிப்பட்ட கவிஞருடைய முழு தொகுதியையும் நாம் வாசித்து அதிலிருந்து பெறக்கூடிய நம் மனதின் சாராம்சத்தை ஒரு குறுகிய வாக்கியங்களிலேயே நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் மாலனின் உளவியலும் கவிதையும் என்கின்ற மாலனோடு சுமார் 40-45 ஆண்டுகள் அவ்வப்போது தொடர்பு உண்டு. நாங்கள் தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள். சென்னையில் பிறப்பவர்கள் போல் அல்லாமல் வெறும் தமிழ் மூலமே சிந்திக்க பழகியவர்கள். சென்னையை மையமிட்டு சிறு பத்திரிகைகள் கஷடதவர பிரக்னை போன்றன வந்த சூழலில் 1965 இந்தி எதிர்ப்பை பார்த்த நானும் மாலனும் வேறு வேறு பாதையில் சென்றவர்கள். நான் நெல்லையிலிருந்து பெங்களூர் வந்த பின்பு கன்னட இலக்கியம் என் மீது தாக்கம் செலுத்தியது. மாலன் பெரும் பத்திரிகை டிவி போன்றவற்றில் பிரபலம் ஆனார். மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாகித்ய அகாதமி மூலம் சந்தித்தோம். ஒருமுறை அவருடைய கவிதை பற்றி நான் எழுதிய பக்கங்களை நகலெடுத்து அவரிடம் கொடுத்தேன். படித்துவிட்டு, இப்படி நீங்கள் 80களில் எழுதியிருப்பது எனக்கு தெரியாது என்றார். அவர் ஆசிரியராக இருந்து கொண்டு வந்த சிறு பத்திரிகைகளை வாசகன் திசைகள் நான் தொகுத்து வைத்திருந்தேன். சாகித்ய அகாதமியில் விவாதங்களில் எதிர் எதிராக விவாதித்தோம். அவர் பார்வை என் பார்வைகளை விட முற்றிலும் வேறாக இருந்தது கண்டு அவற்றை பற்றி யோசித்தேன். பாரதி மூலம் ஓர் உலக பார்வையை உருவாக்கினார் என்று சொன்னார். நான் கானாசுவின் சிறு பத்திரிகை மூலம் உருவான உலக பார்வையையும் அத்துடன் தமிழ் முதன்மை பார்வையை இணைத்த பார்வையை கொண்டவர். அவர் மாறுபட்டு பேசினார். வேறு ஒரு முறை கானாசுவை இந்த விஷயத்தில் ஏற்கவில்லையா என்று வலியுறுத்தி கேட்டேன். ஆம், தமிழை தடம் மாற்றிவிட்டார் என்று ஏமாற்றம் தெரிவித்தார். நான் ஏதும் சொல்லாவிட்டாலும் வேறு என் பாதை என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் பல விஷயங்களில் நான் கவனித்த அளவில் முற்றாக மாறுபட மாட்டார். என் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை அவருடைய நாவல் எனக்கு தெரியாமலேயே சாகித்ய அகாதமியின் தமிழ் டிராபிக் நாவல் வரிசைக்கு பரிந்துரைத்தார். பட்டியல் என் பார்வைக்கு வந்தபோதுதான் அறிந்தேன். என் பெயரை நான் முதன் முதலாக பங்கேற்க சிங்கப்பூர் கருத்தரங்குக்கு பரிந்துரைத்தார். அங்கும் நாங்கள் மாறுபட்டு பேசினோம். என் வார்சாவில் ஒரு கடவுள் நாவலை கண்டு பரிந்துரைத்ததாய் சொன்னார். நான் வார்சாவில் வருகை பேராசிரியராய் இருக்கும் போது தொடர்பு கொண்டார். இப்படி இப்படி அவரும் நானும் அவ்வப்போது எதிர்கொண்டோம். ஆனால் என் கோணத்தில் நிறைய எதிர்பார்வைகள் அவரை பற்றி எனக்கு தெரிந்தன. சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய கவிதை நூல் மனம் எனும் வனம் என் நண்பர் கலாப்பிரியாவின் முன்னுரையுடன் தபாலில் வந்தது. இன்று வரை அவர் படித்தீர்களா என்று கேட்கவில்லை. உள்ளே பகிர்தலின் மகிழ்வில் மாறன் என்று எழுதியிருந்தது. அந்த வாக்கியமும்
எனக்கு மாறன் பற்றிய ஒரு கவனத்தை ஏற்படுத்தியது. பட்டும் படாமலும் அகன்று நிற்கிறார். என்னோடும் உள்ள அவரின் முரண்பாடுகளுக்கு இடையில் ஒரு அகச்சி, அதாவது ஸ்பேஸ் இருந்தது. அவர் அந்த நூலின் முன்னுரையில் மேற்கத்திய கோட்பாடுகளின் நம்பிக்கை இல்லை என்று ஒரு வரி இருந்தது. நான் மேற்கு கிழக்கு என சிந்தனையை பிரிப்பது இல்லை. பொருந்தி வரும் என்றால் மேற்கும் நமக்கு வேண்டும், கிழக்கும் வேண்டும். இரண்டையும் கலந்த பார்வையும் நமக்கு வேண்டும் என்கிறவன். உண்மையை பார்க்க மேற்கு கிழக்கு என்று பிரிக்கக்கூடாது என்பேன். இது பற்றி யூஆர் அனந்தமூர்த்தி கிழக்கத்திய பார்வை கொண்டவர். அப்பார்வையை எதிர்த்து கன்னட மூத்த விமர்சகர் எச் என் ராகவேந்திர ராவ் உடன் நான் பல ஆண்டுகளுக்கு பேசிய போது அனந்தமூர்த்தியை நாங்கள் ஏற்கவில்லை என்றார். இப்படி அனைத்திந்திய இலக்கியவாதிகளுடன் பல நடத்தும் விவாதங்களை நான் அறிந்தவன். சரி, மாலனின் கவிதை தொகுப்பை படித்து முடித்தபோது மனிதருக்கும் கவிதைகளுக்கும் அதன் மைய கற்பனை களத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்தது கண்டு ஆச்சரியப்பட்டேன். நான் கவிதைகளை முழுமையாய் படித்து விமர்சனம் எழுதுபவன். இக்கவிதைகள் 80களில் எவ்வாழ்வான தமிழ் மொழியின் யாப்பிலிருந்து முற்றிலும் விடுபடாத ஒரு லயத்தை வெளியீட்டு முறையாக கொண்டிருந்தது. நான் புதுக்கவிதையின் மாணவன். அதன் வரலாறு மூலம் என் பல பார்வைகளை உருவாக்கியவன். இன்று வரை இன்று நான் கோட்பாடு என்னும் படியில் ஏறி நிற்பதாய் என்னும் நான் அந்த தமிழ்த்தன்மையை அடிப்படையாய் வைத்திருக்கிறேன். மாலனுக்கு அந்த என் அரசியல் பார்வைகள் ஏற்புடையது அல்ல என்பதை என் நூலான திராவிடம் தமிழ் தேசம் கதையாளர் பற்றி அவர் சொன்ன ஒரு வரி மூலம் தெரிந்து கொண்டேன். ஆனால் அவரும் நானும் ஏற்கும் 80களில் இருந்த கவிதை மனோநிலை ஞானக்கூத்தனின் கவித்துவ வியாபகமாய் விரிவாக அமைந்தது. ஆத்மானாமில் விரிவாக்கம் இருந்தது. இவர்கள் இருவரை பற்றியும் நான் விரிவான விவாதங்களை அப்போதிருந்து முன்வைத்து வருகிறேன். சமீப காலங்களில் பாரதிதாசன் தமிழச்சி வழியாய் என் பார்வைகளை முன்வைத்து வருகிறேன். அவை என் பார்வையின் வளர்ச்சி என்று நான் கருதுகிறேன். மாலன் இதற்கு முன்பே கவிதை எழுதுவதை விட்டுவிட்டார் என கருதுகிறேன். தவறு இருந்தால் அவர் திருத்தலாம். அவர் மொத்த கவிதைகளையும் 95 பக்கங்கள் படித்த பின்பு நான் வந்த கணிப்பு இது. ஒருமுறை அவர் இலக்கியத்தை விட்டுவிட ஒரு தனிப்பட்ட காரணத்தை சொன்னார். சரி, இனி முக்கியமான விஷயத்திற்கு வருகிறேன். இவர் ஆளுமையின் உளவியலாக நான் பார்ப்பது முரண்படும் போதும் அகன்று நிற்கும் ஒரு பற்றற்ற நிலை. ஆனால் தொடர்ந்து முரண்படுவார், மீண்டும் உரையாட முன் வருவார். இதுதான் ஒருவித அகற்றி நிலை என்று நான் பெயர் சூட்டி புரிந்து கொள்கிறேன். ஒரு கவிதை, நான் கடந்தோறும் பிறக்கிறேன், கடந்தோறும் மறிக்கிறேன் என்பது போல் முதல் வரியில் வேகமெடுக்கும் கவிதை நான்காவது பற்றியும் தினந்தோறும் மனம் தேற ஒருவானுக்கு அருகாக தொலைதூரம் நான் போகிறேன் என அமையும். இப்போது எழுதும் நூற்றுக்கணக்கான கவியர்களிடம் இந்த ஓசை காணப்படாது. 80களின் ஞானக்கூத்தன் போன்ற பலரிடம் காணப்பட்டது. இது திசைதோறும் மனந்தேற என்பதற்கு அடுத்த வரியாக தொடுவானுக்கு அருகில் போவதை நாம் கற்பனை செய்ய மாட்டோம். இவருக்கு சாதாரணமும் அசாதாரணமும் இணைகின்றன. தினந்தோறும் என்ற சொல் தினசரி நடைமுறைகளான அலுவலகத்துக்கு போதல், நாம் ஒப்பனை செய்தல், குழந்தையை பள்ளிக்கு அழைத்து போதல் எனத்தான் ஞாபகத்தில் வரும். இவர் இப்படி நினைக்காமல் தினசரி நடப்போடு தொழுவானத்துக்கு போவதை நினைப்பதை கவிதையை உருவாக்குகிறது. ஓரளவு மிக எளிமையாக விளக்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இதே கவித்துவ பண்பு தொகுப்பின் இரண்டாவது கவிதையான எனினும் என்பதிலும் உண்டு. சற்று வேறுபாட்டுடன் 17 வரிகள் கொண்ட கவிதை முதல் வரியில் வீடன்று எதனை சொல்வீர், அது இல்லை எனது வீடு. இப்படி தொடங்கும் கவிதையில் வீட்டின் வாசல் மூலை, நண்பர்கள் குந்துமிடம்,
எல்லாம் அடுத்த வரிகளில் விளக்கப்படுகின்றன. ஆனாலும் அது இல்லை எனது வீடு என்கிறார். கவிதையில் வரும் குரலின் முரண்படுதலின் படி ஒரு கவித்துவை இடம் உருவாக்குதல் நடக்கிறது. கனவு பூக்கள் என்ற கவிதையில் ஆண் குரலின் கவிதை அமைந்திருக்கிறது என்று வாசித்துக் கொண்டு போகையில் 13வது வரியில் பெண்ணே என அம்மா பேசுகிறாள் என வரும்போது மாலனுடைய சிறுகள் கவித்துவ பண்பை ஆணிடம் பேசுகிற கூற்றுமுறை மாறி ஒரு திடீர் அதிர்ச்சி ஏற்பட வைத்து புலன் பண்பின் வேறொரு அடுத்த கட்டம் கவித்துவ இதயத்தின் துடிப்பாய் வளர்கிறது. அதுபோல் இக்கவிதையின் ஓரிடம் எப்படி வருகிறது? என்ன ஆகும் எனது வாழ்க்கை? காற்று போல் சுதந்திரமும் கவிதை போல் தடிக்குடமும் எப்போதும் உடன் வருமா? காற்றும் கவிதையும் இருவேறு தொடர்பற்ற தமக்குள் சம்பந்தம் இல்லாத சொற்கள். இவை திடீரென தொடர்பு படுத்தப்படுவது ஓர் கவித்துவ அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. இந்த எதிர்த்தன்மையில் தூரப்படுத்தல் அதாவது அகற்றி தொடர்ந்து வேறு வேறு முறைகளில் இவர் கவிதைகளில் காணப்படுகின்றன. ஞானக்கூத்தல் அக்காலத்தில் ஓசையை பல வழிகளில் ஒழிப்பதன் மூலம் பல்வித கவித்துவ விகற்பங்களை ஏற்படுத்தி காட்ட முடியும் என்று புதுக்கவிதையில் காட்டினார். ஆனால் போக போக ஒரு தத்துவமயப்படுத்தலுக்கு போனார். கரையும் பல காகங்களில் கடைசி காகம் எதை சொல்லும் என்பது போன்ற கவிதைகள் எழுதினார் ஞானக்கூத்தன். அக்காலத்திலேயே கவிதை எழுதிய பெரும்பாலும் அதே ஸ்கூலைச் சேர்ந்த இவர் அதுபோல் எழுதினாலும் வேறொரு திசையில் பயணம் மேற்கொள்ள முயன்றார். இந்தவித பண்பின் தொடர்ச்சியாகவும் அதீத சாத்தியப்பாடாகவும் இத்தொகுப்பின் ஒரு மிக வித்தியாசமான கவிதையை சுட்டி காட்டுவேன். சிந்தை என தலைப்பு. இதோ முழு கவிதையும். ஆனை வந்தது முதலில் அப்புறம் கரைந்து போனது. குதிரை முகத்தில் ஒருவன் கொஞ்ச தூரம் போனான். பானை வெடித்து மரமாச்சு பாட்டன் புரண்டு மல்லாந்தார். மறையாய் இறைந்தது கொஞ்சம் அலையாய் உரைத்தது கொஞ்சம் கணத்தில் மாறிடும் மோகம் உனக்குள் எத்தனை ரூபம். இக்கவிதையின் குதிரை முகத்தில் ஒருவன் என்ற வரி இன்றைய பல கவிதைகளில் இருப்பது போல் படிமமாகிறது. பானை வெடித்து மரமாச்சு இந்த மனதின் ரூபப்படுத்தங்கள் அசலான கற்பனை வளமிருந்தால் மட்டுமே சாத்தியமாக கூடியன என்று சொல்லி அப்படியே வாசகர்களுக்கு விட்டு விடுகிறேன். இன்னொரு கவிதையில் வீட்டில் வைத்து வந்திருந்தான் புன்னகையை என்று ஒரு வந்திருக்கிறது. புன்னகை மேசை போலவோ சைக்கிள் போலவோ ஒரு பொருளாக இருக்கிறது. என் கவனம் அதில் அல்ல. வீடு அதனோடு கொஞ்சமும் பொருந்தாத புன்னகை கொண்டு நினைக்கும் அகற்றி பண்பு கவிதை எழுதுபவர்களிடம் வெளிப்படுவதுதான் எனக்கு முக்கியம். இத்தொகுப்பில் உள்ள கடைசி கவிதை சகி என்று தலைப்பிடப்பட்ட கேள்வி பதில் அமைத்த கவிதை. நாங்கள் பல தமிழ் மொழியின் வெளிப்பாட்டு சாத்தியப்பாடு வழியாக வேறு வேறு திசைகளில் பயணப்படும் பாதைகளை கட்டகாலம் என்பதுகள் சிறு பத்திரிகைகள் அதற்கு வழி வைத்தன. பாலகுமாரன் மட்டும் பெரும் பத்திரிகைக்கும் திரைப்படத்திற்கும் போனார். அதன் பிறகு தமிழ் படைப்பிலக்கியத்தில் வந்தவர் எழுத்தாளர்கள் அவர்களின் எழுத்து போக்குகள் ஆற்றல்கள் சோதனை எழுத்துகள் மூலம் அடையாளம் பெற்றனர். புதுக்கவிதையில் இருண்மை உத்தியனும் புரியாததோடு தொடர்ந்து போராடுதல் நடந்தது. இவைகள் எல்லாம் 80களையும் 90களையும் 20ஆம் நூற்றாண்டின் முக்கியமான 2 பத்தாண்டுகளாக்கின. சாகித்ய அகாதமி போன்றவைகளின் வெற்றி இந்த காலகட்டத்தையும் அதன் நபர்களையும் வெளிக்கொணர்வதில் அடங்கியுள்ளது. சகி என்ற கவிதை ஆரம்ப கட்டத்தில் மாலன் எழுதியவைகளின் பொதுப்பண்பான முரண்பண்பை முடிவுக்கு கொண்டு வராமல் முரணில் இருந்து ஒரு தொடக்கத்தை தொடங்க முடியும் என வேறு பாதையில் மாலன் மனம் செல்ல இருப்பதை காட்டுகிறது. ஆனால் கவிதை வாழ்க்கையை அவர் சுயத்தேர்வாய் தொடரவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அக்காலத்தில் தமிழில் அறிமுகமான டிவி போன்ற எந்தரத்தனமான பண்பாடு அவரை கவர்ந்ததும் அவருக்குள் இருந்த வளமான தொடர்ச்சி தர்க்கபூர்வமாய் மேற்பயணமாய்
செல்லவில்லையோ என்று எனக்கு கிடைத்த மிகச் சொற்பமான அவரது வாழ்க்கை தகவல்கள் மூலம் தற்காலிகமாக நினைக்கிறேன் என்பதில் பண்பாட்டு உலகின் ஆளுமைகள் என்று பார்க்கும் விரிவான அலசல்கள் முழு உண்மையை கொண்டு வரும். இந்த கட்டுரையில் மாலனுடைய கவிதை, அதிலே பொறிந்திருக்கக்கூடிய உளவியல் பாங்கு போன்றவற்றை வெளிப்படுத்துவதும், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானக்கூத்தின் கவிதைகளை தொற்று சொல்வதும், அதனோடு தொடர்ந்து மாலனுடைய கவிதைகள் எவ்வாறு பயணம் செய்கின்றன, ஆனால் அப்படி பயணம் செய்கின்ற பொழுது அவர்களை திசை மாற்றம் செய்யக்கூடிய இந்த எந்திரத்தனமான ஊடகங்கள் வழியாக தாங்கள் தற்காலிகமான புகழை பெற வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை, இவையெல்லாம் பாலகுமாரன் இன்னும் பல பேர் நம்முடைய நெஞ்சிலே வந்து போகிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் தமிழவன் இந்த ஒரு சிறிய கட்டுரை மூலமாக நமக்கு தருகிறார். இந்த பின்புலத்தை பின்பற்றி நாம் இன்றிருக்கக்கூடிய கவிதைகளையோ அல்லது இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய சூழல்களையோ வரும் இந்த 9ஆம் தேதி இந்த நாளிலே நடக்கக்கூடிய விவாதத்திலே நாம் தொடர்ந்து விவாதிப்போம் என்று சொல்லி இந்த கட்டுரையின் தொடர்ச்சியை வருகின்ற 9ஆம் தேதி நாம் பார்க்கலாம்.